அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். அப்பொழுது பேசியவர், கடந்த 1989 சட்டசபையில் ஜெயலலிதாவிற்கு ஏற்பட்ட கொடூர சம்பவத்தை மறைத்து மீண்டும் எம்பி சீட்டுக்காக முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் செயலில் காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசு ஈடுபட்டுள்ளார். உண்ட கட்சிக்கு ரெண்டகம் செய்யும் வேலையை திருநாவுக்கரசு செய்திருக்கிறார். வரலாற்று சம்பவத்தின் உண்மை தன்மையை மறைத்து பேசும் அவரின் செயல் வருத்தத்திற்குரியது என பேட்டியளித்திருந்தார். ஜெயக்குமாரின் கருத்துக்கு திருநாவுக்கரசு பதிலளித்துள்ளார். அவர் செய்தியாளர்களுக்கு அளித்துள்ள பேட்டியில், ஜெயலலிதாவுக்கு நான் நன்றி கடன் படவில்லை, எனக்குதான் அவர் நன்றி கடன் பட்டுள்ளார். அவரை நான் காப்பாற்றியதால்தான் பொது செயலாளர் ஆனார், முதலமைச்சர் ஆனார். இவர்கள் எல்லாம் அமைச்சர்கள் ஆனார்கள். நான் அதிமுகவில் உண்ணவே இல்லை, பின்னர் எப்படி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்ய முடியும்? ஜெயக்குமார் எப்பொழுது அதிமுகவுக்கு வந்தார், எம்ஜிஆரை பார்த்தார் என எனக்கு தெரியவில்லை. ஜெயலலிதாவுக்கு நான் நிறைய நல்லது செய்தேன், ஆனால் அவர் எனக்கு கெடுதல்தான் செய்தார். அவர் மறைந்து விட்டார், எல்லாம் முடிந்து போன விஷயம் என தெரிவித்துள்ளார்.